சிறிதாரத்தை பூசிக்கொள்ள வாழ்ந்து கெட்ட பாவியா. ஒரு பெண்ணா பிறந்தவள் காலம் எல்லாம் சிரித்த முகத்தோடு வாழ வேண்டும் அம்மா. அப்படி என்று நீங்கள் உரைக்கிறார் தாயே. நான் யார் தெரியுமா? என்னுடைய நாடு எந்த நாடு தெரியுமா அம்மா? நான் கனகபுரி நாட்டை சேர்ந்தவள் அம்மா. கனகபுரி நாடா? என்னுடைய பெயரா கண்ணகி அம்மா. கண்ணகி பூக்கார பொண்ணுக்கு மகளாக பிறந்தவளுக்கு இந்த கண்ணகி அம்மா. அப்பா தாயே, அந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலித்து உண்மையாக நேசித்து வாழ்ந்தால் அவரோடு தான் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டை எல்லாம் கட்டி வைத்து அம்மா என்னுடைய கற்பையேடு அவருக்காக பறி கொடுத்தேன் அம்மா. இந்த உண்மை மன்னர் மகாராணி நாட்டின் தளபதி மூவருக்கு தெரிந்து விட்டது அம்மா. அம்மா சென்றவர் வருவார் வருவார் என்று அவருக்காக காத்து கொண்டிருந்தார் அம்மா. அம்மா அன்று கோவலனுக்காக கண்ணகி காத்திருந்தார். ஆனா இந்த பாவினா இந்த கனகபுரி நாட்டில் என்னுடைய மாமா கதிரவனுக்காக இந்த கண்ணகி நான் காத்து கொண்டிருந்தார் அம்மா. தளபதி மன்னர் மகாராணி மூவருமாக சேர்ந்து என்னை அடித்து உதைத்து எங்கள் காதலை பிரித்து விட்டார்கள் அம்மா. நான் 3 மாத கர்ப்பமாக இருந்தேன் தாயே. இந்த பாவி நான் உயிரோடு இருக்க கூடாது என்று என்னை தாண்டை கொண்டு வேட்டை ஆடிவிட்டு சென்று விட்டார்கள் அம்மா. என் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை யாருக்கு என்ன பாவத்தை செய்ததம்மா? இந்த உலகத்தை கூட பார்க்கவில்லையே. இந்த குழந்தையை எப்படி அவரது பெற்று எடுக்க வேண்டும் என்று நிறைமாத கர்ப்பிணியானே எனக்கோ அடகு வாழ்ந்த ஆண்மகன் பிறந்தடம்மா. குழந்தை பிறந்ததோ ஆடையெல்லாம் உதிரமாக இருக்கிறது என்று அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக வைத்துவிட்டு குளக்கரை சென்று அம்மா எனக்கு ஒன்று புரியவில்லையே. பெண் பாவம் பொல்லாது என்று உரைப்பார்களே அம்மா. இந்த பாவினால் பெண்ணாக பிறந்திருந்தோம். உனக்கு பெரும் பாவத்தை செய்து விட்டேன் அம்மா. எனக்கு ஒன்று புரியவில்லை அம்மா. எழுதுகள் அம்மா என்னம்மா? அம்மா ஓடி விளையாடக்கூடிய கன்றை பசுவிடம் இருந்து பிரித்த பாவி நான் தான் என்னென்னமோ பேசுகிறான். ஒரு பெண்ணு கூட ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்று உன் மகன் இருக்கிறான் அம்மா. உன் மகன் இருக்கிறான் என்ன வாங்கி தவிர அம்மா 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 என்று
எண்ணாயிரம் முறை தாயே தாயே என்று இருக்கிறான் அம்மா. அவன் நான் பெற்றெடுத்த பிள்ளை இல்லை அம்மா. என்ன மகன் தான் அவன். முதல் முறை காலகத்தில் பார்த்தேனோ அப்போதே என்னை அறியாமல் ஒரு பாசங்கள் மீது தோன்றியதுமா, அது இப்பதமா புரியுது தாய் மாசுனே. எப்படியோ என் மகனை கிட்ட நான் பார்க்க முடியாத கேட்டு கேட்டிருந்து என்னெடுத்து ஒப்படைத்து விட்டார்கள் அம்மா. நன்றி தாயே. இனி இந்த நாட்டில் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. நானும் என் மகனை எங்கேயாவது சட்டப்படுத்திக் கொள்கிறோம். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆக வேண்டுமா தாயே? அம்மா, நான் பெற்றெடுத்த மகனை நான் அழைத்து செல்கிறேன். நீங்க எதற்காக அழைக்கிறாய்? நீ பெற்றெடுத்த பிள்ளை தான் நான் இல்லை என்று மறுக்கவில்லையே. இப்பொழுது வந்து என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறாய் அம்மா. நான் வளர்த்த பிள்ளை அம்மா. அம்மா, நான் பெற்றவள் அம்மா, பெற்றவள். நான் அவனை 20 வருடமாக வளர்த்தவள் அம்மா. அம்மா, நான் 10 மாதம் 300 நாட்கள் என் வயிற்றில் சுமந்தவள் அம்மா. அம்மா, 300 நாட்கள் மட்டும் நீ சுமந்து பெற்று விட்டால் போதாது அம்மா. பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெரியது என்று உரைப்பார்கள். தாய் குறையே அவனுக்கு வைக்காமல் இந்த பாவி நான் பிள்ளை பெறாமல் அவனுக்கு தாயாக. ஒவ்வொரு பெண்களை ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கின்றபடுது 2 திங்களாக அங்கமேலான் வந்து, இறைவா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பிறக்க வேண்டும். அந்த பிரசவ வேதனையில் வேண்டாத தெய்வங்களை இல்லை அம்மா. அவனை நான் தவமா தவம் இருந்து பெற்ற தாய் அப்பா, தாய் அப்பா. 20 வருடமாக தூசுபடாமல் எறும்பு கடிக்காமல் வளர்த்த பாவி அம்மா. அம்மா, உங்க காலம் வேண்டாம் வேறம்மா, உங்க காலம் பிடிச்சு கேட்கிறம்மா. என் மகனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. என் பிள்ளை இந்த வளர்த்த தாயிடம் இருந்து பிரிக்காதீங்க அம்மா. உங்க காலம் வேண்டாம் வேறம்மா. அம்மா, நான் 10 மாதம் சுமந்து பெற்றேன் பெற்றேன் பெற்றேன். அப்படி என்று 1000 முறை உரைக்கிறாய் தாயே. நீ 10 மாதம் மட்டும்தான் அவனுக்காக சுமந்து பெற்றெடுத்தாய். துன்பப்பட்டிருப்பாய், தோரப்பட்டிருப்பாய். ஆனால் இந்த பாவி நான் அவனுக்காக என்னென்ன தியாகம் செய்தேன் தெரியுமா அவனுக்கு? நான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக நீ தியாகத்தை செய்திருக்கிறாயா? எதை அம்மா, எதை? என்னுடைய வாழ்க்கையை வேணும் தியாகம். என்னம்மா, என் மகனுக்காக உன் வாழ்க்கையே நீ அர்ப்பணித்திருக்கிறாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நீங்க யார்? ஈகத்தில் சேர்ந்து வர உங்க பெயர் தான் என்ன? நான் ஏமையானவள் இல்லை அம்மா. நான் ஒரு நாட்டு இளவரசி. இதே நாட்டு இளவரசி தான். இப்பொழுது ஊருக்கு ஒதுக்கு புறமாக இருக்கிறேனே. இந்நாட்டு இளவரசியாக இருந்து ஏன் எதற்காக தெரியுமா? உன்னுடைய பிள்ளையால் தான் அம்மா. உரைக்கிறேன் கேளுங்கள் அம்மா. குணவரி நாட்டு இளவரசி நான். கனகபுரி நாட்டு இளவரசர் கதிரவனின் தாய்மாமா. என்ன? என்னுடைய காதலன் உனக்கு தாய்மாமன? ஆமா. அவருக்கும் எனக்கும் பரிசம் போட்டார்கள். திருமணம் நடக்கின்ற வேளையில் ஆலயத்துக்கு சென்றேன். குழந்தை எடுத்துக்கொண்டு திருமண கோலத்தோடு குழந்தையோடு நான் திருமண மேடைக்கு சென்றேன் அம்மா. மாங்கல்யம் சூடுகின்ற நேரத்தில் குழந்தை அழுதான்.
குழந்தை அழுகின்றது கேட்டதும் என் மனம் தாங்கவில்லை. குழந்தையவாறு எடுத்தேன், யார் பிள்ளை என்று கேட்டார்கள். என் மகன் தான் என்று விளையாட்டுவார்கள் ஒரு தினம்மா. அம்மா, நான் விளையாட்டாக சொன்னதா? என் மாமா யாரோ ஒருவனுக்கு நீ பிள்ளையை பெற்றுவிட்டு அந்த பிள்ளைக்கு தகப்பனாக நாராக வேண்டுமா என்று. மாங்கல்யம் சூடக்கூடிய வேலை என்றப்பா என்னுடைய திருமணமே நின்றது. அப்பொழுது கூட நான் திருமணத்தை பத்தி யோசிக்கவில்லை அம்மா. நம்முடைய திருமணம் நின்று விட்டது என்று ஒரு பொழுதும் நான் நினைக்கவில்லை. குழந்தை முகத்தை பார்த்து திருமணம் வேண்டாம், இந்த பிள்ளையை வளர்க்கலாம் என்று திருமணம் வேண்டாம் என்று உரைத்தேன். அம்மா, நீ அனாதை என்று உரைக்கிறாய். நீ பிறக்கும் போது தாய் தந்தை முகத்தை பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் தந்தை இருந்து, தாய் இருந்து, உடன் பிறந்த தங்கை இருந்து, உன்னுடைய மகனை நம்பி இப்ப நான் யாருமே இல்லாத அனாதையா நிற்கிறேம்மா. அம்மா, 20 வருடமா அவனே கடிக்காம எறும்பு மார் மீதும் தோல் மீதும் துடி மீதும் ஆராட்டி சீராட்டி வெள்ளி கிணத்துல முதுட்டி தங்க தொற்றில் தாளாட்டி தலைவாரி பூச்சுடி பாடசாலைக்கு முன்னே போய் வா மகனே என்று அவனை முன்னடைப்பு பின் என்று அழகு பார்த்த தாயம்மானா. அம்மா, என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க அம்மா. மகனே, அடனா பெற்று வளர்த்த செல்வமே வளர்த்தகடா மாறில் பாயம் என்று ஒரே பாருங்களேடா. அதுக்கு உதாரணமாகி விட்டேடா. இத்தனை வருடமா நான் வளர்த்ததுக்கு என்னடா பலன் இருக்கு எனக்கு? ஒரு நொடி உன்னுடைய தாயை பார்த்ததோ மறுநொடி வளர்த்தவளை விட்டேடா. அடனால் வளர்த்து என் செல்வமே ராஜா. பத்து எரியுதடா மௌனமா இருக்கிறேன் என் செல்வமே. அப்பா, இந்த வளர்த்து தாய் கத்தரிலே கத்தரிலே உனக்கு கேட்கலையா? அப்பா, நீ உன் தாயோட போயிடலாம், நீ உன் தாய் கூடவே சென்று விடுடா. ஆனா இந்த பிள்ளை இல்லாத பாவிக்கு உன்னை வளர்த்த கடமைக்காக மலத்த பாசத்துக்காக நான் செத்துறேன்னு கொல்லி போட்டு போறேன். ஏதோ ஒரு பாசத்தால, ஏதோ ஒரு பாசத்தால அவங்க பெற்றெடுத்தவங்க நீங்க தான் சொல்லிட்டீங்க. அதனால நான் அங்க போடுமா? எனக்காக வீதியில நடந்து போனாலும் என்னுடைய தாய் யாரும் யாராவது கூட்டு கேட்டா நான் என்னமா சொல்லுவேன்? எங்க அம்மா காவேரி, எங்க அம்மா பேரு காவேரி தானம்மா சொல்லுவேன். எனக்கு நீதாமா முக்கியம், எனக்கு அவங்க வேணாமா.
இரண்டு மனம் மீண்டும்
உன் முகத்தில் விழிக்கக்கூடாது நினைத்து பல குலத்தில் வர வேளையில் நீ வேண்டாம் என்று அன்றே மறுத்து ஓடி வந்து விட்டேன். அப்பொழுது யார் பெற்ற பிள்ளையோ அப்பா என்ற உறவை கொண்டாடி ஒன்றாக தவிக்கிவிட்டு காவேரி என்னை மன்னித்து விடாமா? இருந்தாலும் நான் பெற்ற பிள்ளைதான் எடுத்து வளர்த்து வந்திருக்கிறாள். இருந்தாலும் நான் தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடாமா? எனக்கு ஒரு ஆசை அவனை வளர்த்த பெருமையோட காலம் முழுவதும் நான் கன்னி தாயாகவே இருந்துவிட்டேன். குழந்தையும் தெய்வம் ஒன்று இத பாருங்க, மகன் உரைப்பதை போல் காவேரி நீங்களே மறந்து கொள்ளுங்க. அப்படியா? இத பாரு காவேரி, சொல்லுமா? நான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக தரடி வாழ்க்கையு அர்ப்பணித்தார். ஆமா, அவன் தண்ணி சொல்றேன். இத பாரு நீங்க மறந்து கொள்ளுங்க. காவேரி, யார் பெற்ற பிள்ளை என்று பாராமல் அந்த குழந்தையை வளர்க்கும்படிக்காக கண்ணி தன்மையோடு கண்ணி தாயாக இருந்து அந்த குழந்தை எடுத்து வளர்த்து வந்தாய் அல்லவா? உன்னை வாழ்க்கையே பறிப்போனாலும் போகட்டும் என்று ஆகினால் இந்த அதிக நேரத்தில் நாம் இருவருக்கும் நடக்கக்கூடிய திருமணமே. Thank you.
காட்சியோடு நினைவுறது. பாடிய பாடியவே, பாடிய பாடியவே.